அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து ஜனன ஜாதகத்துல எந்தெந்த கோள்கள் பலம் இழந்து இருக்கோ அந்த கோள்களை வந்து பலமா மாத்திக்கிறதுக்கு எந்த எந்த மாசத்துல பரிகாரம் பண்ணினா சிறப்பான பலன்களை அடைய முடியும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். முதல்ல வந்து சூரியன், ஜனன ஜாதகத்தில் சூரியன் வந்து பலம் இழந்திருந்ததுன்னா அதை பலப்படுத்திக்கிறதுக்கு நம்ம வந்து சூரியன் உச்சமாகக்கூடிய ராசியான மேஷராசி, மேஷராசியில சூரியன் உச்சமாகிறாரு. மேஷராசி சுட்டி காட்டக்கூடிய மாதம் சித்திரை. சித்திரை மாதத்துல சூரியனுக்கு பரிகாரம் பண்ணுவது மிகவும் சிறந்தது. அதற்கு அடுத்தபடியாக சூரியன் ஆட்சி பலத்தோட திகழக்கூடிய ஆவணி மாதத்துல சூரியனுக்கு பரிகாரம் பண்ணலாம். அடுத்ததாக சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி வைகாசி மாசத்தை சுட்டி காட்டக்கூடிய ரிஷபமாகும். வைகாசி மாசத்திலேயும் அதுக்கு அடுத்தபடியாக ஆடி மாசம், சந்திரன் ஆட்சி வீடா இருக்கக்கூடியது ஆடி மாசத்தை சுட்டி காட்டக்கூடிய கடக மாசம். இந்த மாசத்துல சந்திரனுக்கு பரிகாரம் பண்ணலாம். அடுத்ததாக செவ்வாய் உச்சமடையக்கூடிய ராசியான மகரம், மகரத்தை சுட்டி காட்டக்கூடியது தை. தை மாசத்துல செவ்வாய்க்கு பரிகாரம் பண்ணுவது மிகவும் சிறந்தது. இதற்கு அடுத்தபடியாக சித்திரை மாசத்திலையும் அதுக்கப்புறம் கார்த்திகை மாசத்திலையும் பரிகாரம் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போற கிரகம் புதன். புதன் வந்து உச்சமாகக்கூடிய மாசமான புரட்டாசி, அதாவது கன்னிராசியில உச்சமாகிறாரு. கன்னிராசி சுட்டி காட்டக்கூடிய மாதம் புரட்டாசி. புரட்டாசி மாசத்துல புதனுக்கு பரிகாரம் செய்வது மிகவும் சிறந்தது. இதற்கு அடுத்தபடியாக ஆணி மாதத்தை சுட்டி காட்டக்கூடிய மிதுனம், மிதுன ராசி வந்து ஆணி மாசத்தை சுட்டி காட்டக்கூடியது. ஆணி மாசத்திலையும் புதனுக்கு பரிகாரம் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் வந்து குரு. குரு வந்து உச்சம் அடையக்கூடிய ராசி கர்க்கடகம், அதாவது ஆடி மாதம். சோ குருவுக்கு ஆடி மாசத்துல பரிகாரம் பண்ணலாம். இதற்கு அடுத்தபடியாக இரண்டாம் தரமாக தனுசு ராசியை சுட்டி காட்டக்கூடிய மார்கழி மாசத்துல பரிகாரம் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததாக பங்குனி மாசத்திலையும் குருவுக்கு பரிகாரம் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் உச்ச பலத்தோட திகழக்கூடிய மீனராசி. மீனராசி சுட்டி காட்டக்கூடிய மாதம் பங்குனி. பங்குனி மாசத்திலையும் இதற்கு அடுத்தபடியாக இரண்டாம் பட்சமாக நம்ம பார்த்தோம்னாக்க ரிஷபராசியை சுட்டி காட்டக்கூடிய வைகாசி மாசத்திலையும் ஐப்பசி, துலாம் ராசி சுட்டி காட்டக்கூடிய ஐப்பசி மாசத்திலையும் நம்ம சுக்கிரனுக்கு பரிகாரங்கள் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் சனி. சனி பகவான் எங்கே உச்சமடைகிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்க துலாம் ராசியில். ஸோ துலாம் ராசி சுட்டி காட்டக்கூடியது ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதத்தில் சனி பகவானுக்கு பரிகாரம் பண்ணுவது மிகவும் சிறந்தது. இதற்கு அடுத்தபடியாக சனியின் ஆட்சி வீடுகளான மகரம் கும்பம், அதாவது மகரம் சுட்டி காட்டக்கூடியது தை மாசத்தையும் கும்பராசி சுட்டி காட்டக்கூடியது மாசி மாசத்தையும் குறிக்கக்கூடியது. ஸோ துலாம், அதாவது ஐப்பசி, தை, மாசி இந்த மாதங்களில் சனிக்கு பரிகாரம் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் ராகு. ராகு வந்து
உச்சமடையக்கூடிய ராசி வந்து கார்த்திகை மாதம், அதாவது விருச்சிகத்தில் ராகு உச்சமடைகிறாரு. விருச்சிக ராசி சுட்டி காட்டக்கூடியது கார்த்திகை மாதம். ஸோ கார்த்திகை மாதத்தில் ராகுவுக்கு பரிகாரம் செய்வது சிறப்பு. இதற்கு அடுத்தபடியாக கன்னி ராசி, அதாவது புரட்டாசி மாதம், புரட்டாசி மாதமும் ராகுவுக்கு பரிகாரம் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு மாதங்களில் பண்ணுவது மிகவும் சிறந்தது. அடுத்ததாக கேது. கேது உச்சமடையக்கூடிய ராசி, மறுபடியும் கார்த்திகை மாதம்தான். கார்த்திகை மாதத்தில் கேதுக்கு பரிகாரம் பண்ணலாம். இதுக்கு அடுத்தபடியாக மீன ராசி சுட்டி காட்டக்கூடிய பங்குனி மாதத்துலேயும் கேதுவுக்கு பரிகாரம் பண்ணலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு தெரிவித்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. நன்றி நண்பர்களே.